கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் சர்வ வல்லமுள்ள கிறிஸ்துவின் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த தெய்வத்துக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் ஒரு விசை உங்களை காணும்படியாக தேவன் நமக்கு தந்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கொடிய சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை கிருபையாய் மீட்டு நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நமக்கு தெய்வம் பாராட்டினாரே, அவருடைய பெரிய கிருபை பெரியது. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் தாவீது அரசனால எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது அரசன் இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்காலங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை குறித்து முன்னோட்டமாக ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதான வார்த்தை இது. தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில மறைத்து ஒளித்து வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படும் போது அவர் மறுபடியும் உயிரோடு எழும்புவதற்காக தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு அவரை பாதுகாத்து அவரை மறுபடியும் ஜீவனோடு எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு பெரிய நாமத்தை அவருக்கு தந்தருளி, வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா நாமங்களும் அறிக்கை செய்யும்படிக்கு, எல்லா முழங்கால்களும் முழங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த சூழலிலே நாம் எல்லோரும் தேவனுடைய கூடாரங்களில மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில மறைத்து, பொல்லாங்கு ஏற்படும் போது, வியாதிகள் ஏற்படும் போது, கொள்ளை நோய்கள் ஏற்படும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அவர் நம்மை மறைத்து வைக்கிறார். இந்த கூடாரம் அறிவு என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இடம், யாராலும் வர முடியாத இடம், யாரும் அவ்வளவு எளிதாக கண்டுபிடித்து வர முடியாது. ஏனென்று சொன்னால் இது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசேஷமான இடம். இந்த இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை ஒருவனும் கண்டுகொள்ள முடியாது, ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. ஆங்கிலத்தில் டேபரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, He will hide me in the tabernacle place. அவர் என்னை ஆசரிப்பு கூடாரத்தின் மறைவில வைத்து என்னை மறைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மறைவுக்கு, ஒரு அடைக்கலத்துக்கு, ஒரு புகலிடத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை தனக்காகவும் ஜனனுடைய பாவங்களுக்காகவும் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தையும் இளங்காளையினுடைய ரத்தத்தையும் எடுத்து ஜனங்களுக்காகவும் தாக பாவ நிவர்த்திக்காக அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தெளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மறைவிடம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மறைவிடம் ரகசியம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு என்பதை வலியுறுத்துகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டு, அவருடைய ரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய ரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டு என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பு நிச்சயம், அத்தனை பேருக்கும் ஒரு புகலிடம் நிச்சயம், அத்தனை பேருக்கும் ஒரு அடைக்கலம் நிச்சயம் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் அனைவரும் தேவனால
ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். உலகத்தின் எல்லா கொள்ளை நோய்களிலிருந்தும், சாத்தானுடைய எல்லா சதித்திட்டங்களிலும் இருந்தும், பொல்லாத வியாதியிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தானா என்று சொல்லி. ஆனால் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3:16 வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு தந்தருளி அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் அவனுக்கு ரட்சிப்பு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்தால் அதுவே போதும். அதுவே ஒரு பெரிய பாவத்திலிருந்து விடுதலை, பெரிய சாபத்திலிருந்து விடுதலை, கொள்ளை நோயிலிருந்து விடுதலை, இந்த உலகத்தின் எல்லா அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை, இந்த உலகத்தினுடைய எல்லா பொல்லாத கிரியிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை நிச்சயம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவருடைய மரணத்தை விசுவாசித்து, அவர் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசித்து, அவர் உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாதுகாப்பு உண்டு. தீங்கு நாட்கள் வரும்போது அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை ஒழித்து வைப்பார். ஒரு நேரம் வரும், உங்கள் எதிரிகள் எல்லாம் நினைப்பார்கள், நீங்கள் அழிந்து விட்டீர்கள், நீங்கள் இனி திரும்ப வரமாட்டீர்கள் என்று நினைக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை கண்மலை மேல உயர்த்தி, எல்லா கண்களுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் உயர்த்த வேண்டிய ஒரு நேரம் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, எலியா என்கிற தீர்க்க தரிசி குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அவனை கேரி தாற்றலிலே ஒளிந்திருக்க சொன்னார். நேரம் வரும்போது அவனை எழுந்து நீ உன்னை ஆகாபுக்கு முன்பதாக காண்பி என்று சொன்னார். சில வேளைகளிலே நாம் ஒளிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு, சில வேளைகளிலே அடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சில நாட்கள் மறைவிடங்களிலே மறைத்து வைக்கும் போது நாம் மறைந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. எழுந்து காண்பிக்கும் போது தேவன் சொன்னார் என்று சொன்னால் நாம் எழுந்து அநேகருக்கு காண்பிக்கும் பொருட்டாக செயல்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை மறைத்து, நம்மை ஒழித்து, தீங்கு அணுகாதபடிக்கு, கொள்ளை நோய்கள் அணுகாதபடிக்கு, இந்த மறைவான இடம், இந்த சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மறைவான இடத்திற்கு ஒருவனும் தேடி வர முடியாது, எந்த சத்துருக்களும் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. இந்த மறைவிடங்கள் தேவன் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிற, உருவாக்கப்பட்டிருக்கிற இடத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை, முன்குறிக்கப்பட்டவர்களை, அடையாளம் போடப்பட்டவர்களை தேவன் பாதுகாப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மகா உபத்திர நாட்களில ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி அவர்களை அடைக்கல பட்டணத்திலே தம்முடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகம் முழுவதும் பொல்லாத கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிறோம், அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம், தம்முடைய கூடார மறைவில் நம்ம மறைத்து வைத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தில் மறைந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசம் என்னவென்று சொன்னால், நான் இயேசுவின் ரத்தத்தில் மறைந்திருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினால என்னை எதுவும் அணுகாது, இயேசுவின் ரத்தத்தினால எந்த கொள்ளை நோய்களும் என்னை அணுகாது, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை எந்த சத்துருளும் தொட முடியாது என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்னாலும் பாதுகாப்பார், மறைத்து வைப்பார், ஒழித்து வைப்பார். நேரங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகவே அருமையானவர்களே, தீங்கு நாள் வந்தது என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். உனக்காகவும் எனக்காகவும் தேவன் மறைவிடமாயிருந்து சத்துருக்களுடைய எல்லா சதி திட்டங்களிலிருந்தும் பாதுகாக்கும் அடுக்கி தேவன் தம்முடைய ஜீவனையே உனக்காகவும் எனக்காகவும் தந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்றும் அவர் எனக்காக உயிர் தெழுந்தார்
எனக்காக மீண்டும் வருவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனே மகா பெரிய அரணாயிருக்கிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் நமக்கு கேடகம், அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்தான் நமக்கு புகலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய சட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பொல்லாங்க நெய்கிற எல்லா அம்புகளுக்கும், சத்துடைய சகல திட்டங்களுக்கும், சதி திட்டங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சட்டைகளின் நிழலில் பாதுகாக்கிறார். அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடுவார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் தம்முடைய ஜீவனையே தந்தார் என்று சொன்னார். நம்மை பாதுகாப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆகவே என கருமையானவர்களே, நம்மை பாதுகாக்கும்படியாக நம்முடைய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை அவருடைய சட்டைகளின் கீழே மறைத்து, சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கண்ணீர்கள் வரும்போது, சில வேளைகளிலே அவமானங்கள் வரும்போது, எல்லா சூழலிலும் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தின் உபத்திரங்களிலிருந்து, இந்த உலகத்தின் பாடுகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகா பெரிய தயவும் அவருடைய பாதுகாப்பும் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, கர்த்தருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. வேதத்திலே அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பலன், பலவீன நேரங்களிலே அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே தேவன் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அவருடைய ரத்தத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தில் ஒரு பெரிய மீட்பு உண்டு, அவருடைய ரத்தத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு என்பதை நாம் மறந்து போக கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே நமக்கு மீட்பும் பாதுகாப்பும் என்னாலும் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம். சில வேளைகளிலே ஆங்காங்கே நடக்கிறதான கொள்ளைகள், கொலைகள், அநேக போராட்டங்கள், கொள்ளை நோய்கள், இவைகளெல்லாம் நமக்கு மரண பயத்தை கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, சரீரத்தை அழிக்க வல்லவர்கள், சரீரத்தையும் ஆத்மாவும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். அவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தின் பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நடக்கிறதான எல்லா பொல்லாங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கும்படியாக பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வாரிசத்தில் வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற, அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிற, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற, அவரே தேவன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்முடைய ரத்தம் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிறதான எல்லா சத்தின் கிரியிலிருந்தும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் தேவ கிருபை பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை முற்றிலுமாய் பாதுகாத்து நம்மை மற்ற மனிதர்களிலிருந்து, இந்த உலகத்தின் பொல்லாங்கின் கையிலிருந்து நம்மை தேவன் விசேஷித்த விதமாக ஒரு மறைவிடத்தில் நம்மை மறைத்து வைக்கிறார். கொள்ளை நோய்கள் வந்து தீரும் மட்டும், எல்லா பிரச்சனைகளும் முடிகிற வரைக்கும் கர்த்தர் சத்துருவின் கரங்களில் அவனை விடமாட்டார். சத்துருவனை காண முடியாது, பொல்லாங்கனவனை காண முடியாது, ஒருவனும் தேடி வர முடியாது. தேவ இறக்கவனை பாதுகாக்கும்,
தேவனுடைய தயவு உன்னை பாதுகாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய ரத்தத்தை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். அவர் உனக்காக பரிந்து பேச ஆயத்தமாக இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் உனக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி உன்னை என்னையும் பாதுகாக்கும்படியாக என் தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை காண்பித்து பிதாவுக்கு முன்பதாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் வெளியேற பெற்றது, அவருடைய மகிமை வெளியேற பெற்றது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலே அநேகர் இந்த விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்களை தொடுகிறதை உணர்கிறேன். அவருடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் சரீரம் கழுவப்படுவதை நான் உணர்கிறேன். அவருடைய மகிமை உங்களுடைய சரீரத்தில் ஊற்றப்படுகிறத நான் உணர்கிறேன். அவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படுகிறதை நான் உணர்கிறேன். அவருடைய ரத்தம் உங்களுக்கு ஒரு திவ்ய பாதுகாப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாக்கட்டும், அவருடைய மகிமை பாதுகாக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்னொரு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். தேவ பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுடைய இல்லங்களையும், உங்களை சார்ந்தவர்களையும் உறவினர்களையும் தேவன் பாதுகாப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம் எங்களுக்கு சகல விதமான பிசாசின் கிரியில் இருந்தோம், கொள்ளை நோய்கள் இருந்தோம், எல்லா சத்துருடைய சதி திட்டங்கள் இருந்தோம் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என்று நாங்கள் உணர்கிறோம். தீங்கு நாளில் அவர் எங்களை கூடார மறைவில் மறைத்து ஒளித்து வைத்து எங்களை பாதுகாக்கிற பெரிய தெய்வமே, ஒரு நாள் வரும்போது கர்த்தரை கண்மலையின் மேல உயர்த்துவீர் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தேவன் எங்களை சத்துக்கள் முன்பதாக உயர்த்த வேண்டிய ஒரு நாள் வரும், அப்போது நீர் எங்களை உயர்த்து வீராண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய ரத்தத்தை நிழலை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆசரிப்பு கூடாரத்தில் தெளிக்கப்பட்டதான் அந்த ரத்தத்தில் பிள்ளைகள் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக நீர் மறுபடியும் வரப்போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை மறைவிடங்களில் மறைப்பீராக. பஞ்சகாலம் தீரும் மட்டும் சாரிபாத்தனுடைய விதவினுடைய வீட்டில் எண்ணெய் மாவும் குறையாதிருந்தது. கொள்ளை நோய்கள் கடந்து தீரும் மட்டும் பிள்ளைகளை கர்த்தரே பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய ரகசிய இடத்துல பிள்ளைகளை வைப்பீராக. ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.